எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் யூஸ்ஃபுல் டிப்ஸ் ஃபார் ஹோம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிட்ரிக் ஆசிட், லெமன் சால்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொருளை கிச்சனில் எப்படிலாம் பயன்படுத்தி நம்ம சுத்தமாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம என்னென்ன டிப்ஸுங்கிறத பார்த்துடலாம். இந்த லெமன் சால்ட் அப்படிங்கிறது வந்து பார்க்க கொஞ்சம் கல்கண்டு மாதிரி, பெரிய குட்டி சைஸ் கல்கண்டு மாதிரி இருக்கும், கொஞ்சம் உப்பு மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு எந்த ஒரு வாசனையுமே இருக்காது, நல்ல புளிப்பு சுவையோடு இருக்கும். இது வந்து ஈஸியாக சூப்பர் மார்க்கெட்லேயும் மளிகை கடையிலையும் கிடைக்கும். லெமன் சால்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாலே கொடுப்பாங்க, 100 கிராம் 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. இது கொஞ்சம் இருந்தாலே நம்மளுக்கு வந்து நல்ல க்ளீனிங் ப்ராசஸ்க்கு நல்லா யூஸ் ஆகுது. இது நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் என்னன்னு பார்த்தா, இந்த குக்கரில் இருக்கிற கருப்பை போக்குறது எப்படின்னு நிறையாவே நம்ம அப்போ புளியை போட்டு வைப்போம், எலுமிச்சை பழத்தை போட்டு வைப்போம், அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த சிட்ரிக் ஆசிட் இருக்குல்ல லெமன் சால்ட், இதை வந்து ஒரு சிட்டிக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் சாப்பாடை வச்சு ஒரு சிட்டிக்கு கீழே போட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கருக்கு சாதம் வைப்போம் இல்லையா, ஏனத்தில் அந்த ஒரு பாத்திரத்தில் சாதம் வைப்போம் இல்லையா, அது மாதிரி சாதாரணமாக வைக்கிற ப்ராசஸ் தான். கீழே தண்ணியில் இந்த லெமன் சால்ட்டை போட்டுட்டு அது மேலே பாத்திரத்தை வச்சு நீங்கள் சாதம் வச்சிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த குக்கர் வந்து நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ பளிச்சுன்னு வெள்ளை வெளியேறுன்னு புது குக்கர் மாதிரி எப்போதும் இருக்கும். இது வந்து எங்கள் வீட்டு குக்கர் தான், நாங்கள் தினம் அந்த லெமன் சால்ட் தான் போட்டு வைக்கிறோம். அதனால் அந்த குக்கர் வந்து கொஞ்சம் கூட அந்த புது தன்மை மாறாமல் அந்த வெள்ளையாகவே இருக்குது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்க. குக்கர் மட்டும் இல்லாமல் இட்லி பானையில் இட்லிலாம் எடுத்துறதுக்கப்புறம் நம்ம ஒரு அதை கொஞ்சமாக சிட்டிக்கையை போட்டு கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னாக்க அந்த இட்லி பானையும் இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு ஆகிடும், அந்த உப்பெல்லாம் நீங்கிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா குத்து விளக்கு. இந்த பித்தளை குத்து விளக்குலாம் கொஞ்சம் கருப்பு இருக்கும் இல்லையா, அந்த கருப்பு போகிறதுக்கு நம்ம புளியெல்லாம் போட்டு தேய்ப்போம், புளிக்கு பதிலாக நம்ம இதையும் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னாக்க குத்து விளக்கு நிஜமாகவே பளிச்சுருக்கும். குத்து விளக்கு, பித்தளை, அப்புறம் வந்து காப்பர், இதுக்கெல்லாம் வந்து இது கூட கொஞ்சம் சபீனா, வினிகர் இதெல்லாம் போட்டு தேய்ச்சா நல்ல பலன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க வாட்டர் பாட்டில், நீங்கள் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சில்வர் வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு சிட்டிகையை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு குளுக்கு குலுக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி நல்ல தண்ணியில் அலசிட்டோம் அப்படின்னாக்க எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் வாட்டர் பாட்டில் சுத்தமாக இருக்கும். ஏன்னா நம்ம வாட்டர் பாட்டில் ஸ்மெல் போகணுங்கிறதுக்காக சோப்பு வாட்டர் யூஸ் பண்ணி பண்ணுவோம், ஆனால் சோப்பு வாசனை அடிக்கும், அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணால் எந்த ஒரு வாசனையும் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் பிசுக்கு, எண்ணெய் பிசுக்கு இது நல்லாவே ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் எண்ணெய் பிசுக்கு டப்பாவை நீங்கள் சில சமயம் நல்லா அழுத்தி அழுத்தி வச்சா கூட சில இடத்துல எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும். இந்த லெமன் சால்ட்டை வந்து நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற விம்பாரோ இல்லை எந்த ஒரு ஜெல்லோ நீங்கள் வச்சு தேய்க்கிறீங்க அப்படின்னா அது கூட இதையும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா கலந்துட்டோம்னா அப்படின்னா இது சீக்கிரம் கரைஞ்சிரும். கலந்துட்டோம் அப்படின்னாக்க இதோட தேய்க்கும் போது நல்லாவே எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் உங்கள் எண்ணெய் வச்சுருக்க பாத்திரங்கள்லாம் நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் வச்சுருக்கிற அந்த மாதிரி எவர்சில்வர் டப்பாக்கள் இருக்கு இல்லையா, இந்த எவர்சில்வர் டப்பாலாம் நம்ம மந்த்லி ஒன்ஸ் எப்படி எடுத்து தேய்ப்போம், அந்த மாதிரி தேய்க்கும் போது இந்த லெமன் சால்ட்டை வந்து கொஞ்சம் போட்டுட்டு அது கூட தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க கேஸோட பர்னர், அந்த பர்னரில் கருப்பு போகிறதுக்கு நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற டிஷ் வாஷ் பாரோட இதையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் அதை பேஸ்ட் மாதிரி பண்ணி இந்த பர்னரில் தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஸ்டீல் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னாக்க கொஞ்சம் பளிச்சுன்னு நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பர்னர் வந்து எப்போதுமே பார்க்க புதுசு போலவே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் லெமன் சால்ட்டு ப்ளஸ் ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு அரை டம்ளர் வந்து வினிகர், இது கூட கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம கேஸ் ஸ்டவ் துடைக்கும்போது, கேஸ் மேடை துடைக்கும்போது, அப்புறம் எண்ணெய் பிசுக்குள்ளே சிவருக்கெல்லாம் துடைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த எண்ணெய் பிசுக்கு கரையெல்லாம் போக்கி உங்கள் அதெல்லாம் பளிச்சுன்ருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வச்சு கண்ணாடி ஜன்னல், அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு கதவு இதெல்லாம் துடைச்சிட்டோம் அப்படின்னாக்க பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்ருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.